தாராபுரம் அடுத்த மூலனூர் பகுதியில் நடைபாதையை மீட்டுத்தர வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் பேரூராட்சிக்குட்பட்ட சானார்பாளையம் எஸ் வீதியில் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த வழித்தடத்தை முத்துவேல் என்பவர் ஹாலோ பிளாக்கல்லால் காம்பவுண்ட் சுவர் எழுப்பி வழியை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள இந்த பாதையை முத்துவேல் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அடியாட்களை வைத்து பொதுமக்களை மிரட்டி வருவதாகவும், பொதுமக்கள் அவ்வழியாக செல்ல முடியாமல் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் கூறுகின்றனர். மேலும் மூலனூர் சானார்பாளையம் எஸ் வீதி ஆகிய பகுதிகளில் அனைத்து தரப்பு மக்களும் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இவர்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு பட்டா இல்லாத காரணத்தினால் அடிப்படை வசதிகள் எதுவும் பெற முடியாத சூழலில் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். எனவே உடனடியாக தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ள பொது வழித்தடத்தை மீட்க வேண்டும் என்றும், அரசுக்கு சொந்தமான இடத்தில் பல ஆண்டுகளாக வீடு கட்டி வாழ்ந்து வருபவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மூலனூர் பேரூராட்சிக்குட்பட்ட சானார்பாளையம் இயேசு வீதியில் இருக்கக்கூடிய கருப்பணசாமி கோவில், கன்னிமார் கோவில் இருக்கக்கூடிய இடத்தை ஒரு தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். ஆக்கிரமிப்பு செய்தது மட்டுமல்லாமல் அங்குள்ள அதிமுக புறமுறை வைத்து அந்த இடத்தையே காம்பவுண்ட் சுவர் அமைத்து மறித்துள்ளார். இது பொதுமக்களுக்கு மிகவும் இடையூறாக உள்ளது. பொதுமக்கள் அவரிடம் சென்று முறையிட்டால், கேள்வி கேட்டால் அடியாட்களை வைத்து மிரட்டுவதும் அச்சுறுத்துவதாக செயல்பட்டு வருகிறார். இதை வட்டாட்சியர் அவர்கள் உடனடியாக அந்த கன்னிமார் கோவில், கருப்பணசாமி கோவிலுக்கு உண்டான இடத்தை ஆய்வு செய்து அங்கு கட்டப்பட்ட காம்பவுண்ட் சுவரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் விடுதலை சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய பொதுமக்களுக்கு வாழக்கூடிய வீடுகளுக்கு இலவச வீடு முனைப்பட்டா வழங்கிட வேண்டும். மேலும் இந்த சமீப ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக தொடர்ச்சியாக இதனால் வரை செம்மண் கடத்தி வருகிறார்கள். லாரிகளிலே, டிப்பர் லாரிகளே ஒரு இயற்கை வளத்தை பாதுகாக்காத வண்ணம் களிமண்ணை கடத்துகிறார்கள், செம்மண்ணை கடத்தி வருகிறார்கள். எந்த அனுமதியில், யாருடைய அனுமதியின் பேரில் அது கடத்தப்பட்டு வருகிறது? 5 முக்கு பகுதியில் குமியல் குமியலாக செம்மண் கொட்டி வைத்துள்ளார்கள். இது குறித்து வட்டாட்சியரிடம் ஏற்கனவே நாங்கள் தகவல் சொல்லியிருக்கிறோம். இதனால் வரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கனிம வளத்தை கொள்ளையடிக்கூடிய நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்திட வேண்டும். அவ்வாறு நடவடிக்கை எடுக்காவிட்டால் விடுதலை சேசி சார்பாக ஊர் பொதுமக்களை திரட்டி அறவழி போராட்டத்தை மேற்கொள்வோம் என்பதை மனுவின் வாயிலாக அறிவித்துக் கொள்கின்றோம்.